அப்பா அப்பா, ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தலாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்றே, நிஜமா வா. அப்பா டேய் இந்தரா, நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவு தாண்டா. கனவா? கனவு தாண்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வணக்கம். தமிழ்நாடு தேர்தல் பரப்புரை, நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரை உச்சகட்டத்தில் இருக்கு. இன்னும் ஒரு 15 நாட்கள்ல தேர்தல் நடக்கவிருக்கு. பெரும்பாலும் எல்லாரும் சொல்றது தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும், பாஜக அதிமுக கூட்டணி டோட்டலாக வாஷம். நீங்களும் அதே கருத்து தான் எல்லா நேர்காணலையும் சொல்லிட்டு இருக்கீங்க. சில பேசிக் விஷயம்லாம் இந்த நேர்காணலில் கேட்கலான்னு கிரவுண்ட் ரியல். எதனால திமுக கூட்டணி தான் 40 தொகுதிகளையும் ஜெயிக்கும்? 2006 சட்டப்பேரவை தேர்தல் தொடங்கி இன்று வரை நடந்த அனைத்து தேர்தல்களையும் களத்தில் நின்றும் அறிவு அடிப்படையிலும் கணித்து வந்திருக்கிறேன். 2011 தேர்தலை மட்டும்தான் நான் தவறாக கணித்தேன். அது என்னுடைய அடிப்படைகளில் நிகழ்ந்த தவறு. களம் சரியாகத்தான் இருந்தது, ஆனால் என்னுடைய அணுகுமுறைகள் அந்த 2011 தேர்தலில் சரியாக இருக்கவில்லை. ஏனைய அனைத்து தேர்தல்களையும் ஒரு சார்பு நிலையற்று நின்று நான் பார்த்திருக்கிறேன், சரியாகவும் கணித்திருக்கிறேன். இந்த இன்று வரை 2006 24 வரையான இந்த காலப்பகுதியில் நான் தமிழக அரசியலையும் தேர்தல் செல் நெறிகள் இவற்றையும் ஓரளவுக்கு ஆழமாகவும் துல்லியமாகவும் கவனித்து வந்திருக்கின்றேன். அடித்தளம் என்பது அரித்மேட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது, ஒரு சமூக அரசியல் கணிதம். அந்த கணிதம் தான் கணக்கு என்று நீங்கள் இலகு தமிழில் சொல்லலாம். இங்கே வந்து அடிப்படை, அதுக்கு மேலே பல விஷயங்கள் வந்து அமரும், ஆனால் அடிப்படைங்கிறது அரித்மேட்டிக்ஸ். அப்போ அதில் முதல் கணக்கு அரித்மேட்டிக்ஸுங்கிறது அந்தந்த கட்சிகளுக்கு என்ன நேர்ந்தாலும் மாறாத ஒரு வாக்கு தொகுப்பு. இந்த கட்சி அதிதீவிர விசுவாசிகள், ஆண்டு முழுவதும் கட்சி தலைமையை திட்டிக்கொண்டே இருப்பார்கள். 5 ஆண்டுகளும் கட்சி தலைமையை திட்டுவார்கள். கட்சிக்கு பொறுப்பாக இருக்கிறவரை திட்டுவார்கள். ஆனால் வாக்குச்சாவடிக்கு என்று சென்றால் அவர்கள் ஒன்றில் அவர்கள் கட்சி சார்ந்த சின்னத்தை, உதயசூரியன், இரட்டை இலை, ஏனைய கட்சிகள் என்றால் அந்த கட்சியை கடந்து வேறு ஒரு கட்சி. கடுமையான அதிருப்தி இருக்கும், கோபங்கள் இருக்கும், வருத்தங்கள் இருக்கும். ஆனாலும் கடைசியில் அவன் வாக்குச்சாவடிக்கு செல்கின்ற பொழுது அவன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு ஆளாகத்தான். இப்படி ஆக குறைந்தபட்சம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் 15% வாக்குகள் இருக்கின்றன. மாறவே மாறாது. நீங்கள் அவர்களுக்கு கோடி ரூபாய் கொண்டு கொடுத்தாலும் தங்கள் கட்சியை கடந்து அவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள். இது வந்து ஒரு முதல் கணக்கு. கட்சி தலைமையை நன்றாக இருந்தால் உற்சாகமாக களப்பணி செய்வார்கள், வாக்களிக்கின்ற போது மாறமாட்டார். இது நல்லா ஞாபகம் வச்சுருக்கேன். அந்த ஒற்றை வாக்கு கட்சி தலைமை நன்றாக இருந்தால் உடனடி தலைமை, உடனடி தலைமை என்றால் மாவட்ட பொறுப்பாளர் அல்லது ஒன்றிய பொறுப்பாளர் இவர்களெல்லாம் நன்றாக இருந்தால் அந்த ஒற்றை வாக்கு 3, 4, 5, 10 சில நேரங்களில் 100 மாறும். அவ்வளோ பேரை போய் அவன் கன்வின்ஸ் பண்ணுவான், இழுத்து வந்து ஓட்டு போட வைப்பான். கட்சி தொண்டர் பிடிக்கலை, திருப்தி இல்லை அப்படின்னா அவன் சும்மா இருப்பான். ஆனால் அவனுடைய ஓட்டு ஒருபோதும் மாறாது. இது ஒரு கணக்கு, முதல் கணக்கு. இரண்டாவது கணக்கு சமூக கணக்கு. சமூக கணக்கு என்பது இப்போ நம்ம பார்ப்போம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் தடுமாறுகிறது? ஒரு காலத்தில் அது தனக்கென வைத்திருந்த, அது மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்கள், மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் இவர்கள் காலத்தில் அது வைத்திருந்த சமூக கணக்கு என்பது அதற்கு பிழைத்திருக்கிறது. திமுகவுக்கு அந்த சமூக கணக்கு இன்று, இது ஹைலி போலரைஸ்ட் எலெக்ஷனுங்கிறனால சட்டப்பேரவையில் இது நிற்குமா நிற்காதா என்பது வேறு. அந்த சமூக கணக்கு என்னவென்றால், மதவழி சிறுபான்மையினர் தமிழகத்தில் 17% பேர் இருக்கிறார்கள், குறைந்தபட்சம் 17% பேர். இந்த 17% பேரில் 15% பேர் வாக்களிக்க வருகிறவர்கள், 15% பேர் உறுதியாக திராவிட முன்னேற்ற கழக அணிக்குத்தான் கிடைக்கும். ஒன்று. இரண்டாவது மொழிவழி சிறுபான்மையினர். மொழிவழி சிறுபான்மையினர் தெலுங்கு பேசுகின்றவர்கள் மிக முக்கியமாக, அது
ரெட்டியார், நாயுடு, தேவாங்க செட்டியார், அருந்ததியர் மக்கள் என்று இவர்கள் ஒரு தொகுப்பு. இந்த மொழிவழி சிறுபான்மையினர் தமிழகத்தில் 10-11% இருக்கக்கூடும். இவர்களிலும் மிக பெரும்பான்மையான வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழக அணிக்குத்தான் இந்த முறை வந்து விழும். இது இந்த இரண்டு முக்கியமான தொகுப்புகளும், மதவழி சிறுபான்மையினர், மொழிவழி சிறுபான்மையினர், ஒடுக்கப்பட்ட வெளிமுறை மக்கள் தமிழகத்தில் 22% பேர் இருப்பார்கள். இந்த மூன்று தொகுப்பிலும் இந்த 15% வருவாங்க, அது வேற இருக்குது, அதை நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணணும். நான் அதனால் வந்து ஒரிஜினல் ஒரு 15% சொன்னேன் இல்லைங்களா. ஸோ ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள், நாம் தலித் மக்கள் என்ற 21% பேர் இந்த தமிழகத்தில் இருக்கிறார்கள். இவர்களில் பள்ளர் சமூகத்தில் ஒரு சிறு தொகுப்பினர் வேறு கட்சிகளுக்கு வாக்களிக்கக்கூடும். ஏனைய பறையர் அருந்ததிர் சமூகங்களிலும் ஒரு சிறு தொகுப்பினர் வேறு கட்சிகளுக்கு வாக்களிக்கக்கூடும். ஆனால் மிக பெருவாரியாக திராவிட முன்னேற்ற கழக அணிக்குத்தான் அது வந்து சேரும். ஆக முதல் 15, இரண்டாவது 15, மொழிவழி சமூகம் 10, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் 21 நீங்கள், அதுவும் ஒரு 15 என்றே வைத்துக் கொள்ளுங்களேன், வெற்றி பெற தேவையான ஒரு 40% வந்து விடுகிறது. இதுதான் அரித்மேட்டிக்ஸுங்கிறது. இதுதான் இந்த சமூக கணக்கை யார் சரியாக, அதனால தான் பல தொகுதிகளை வந்து ரிஸ்க் எடுத்து விட்டு கொடுத்தாலும் கூட இந்த கூட்டணிகளை, மீன் இதுக்கு மேலே வந்து கூட்டணிகள் இருக்குது. இந்த கூட்டணி கட்சிகள் என்ன கொண்டு வருது? சில கட்சிகள் கொண்டு வராது, பெரிய வாக்குகளை கொண்டு வராது. ஆனால் இப்போ நீங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் எடுத்துங்களேன், அவர்களுக்குன்று இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் குறைவு தான், ஆனால் உறுதியாக அத்தனை வாக்குகளும் கூட்டணிக்கு விழும். இப்போது தென்சென்னையில் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் இல்லை, திமுக சின்னத்தில் நின்றாலும் கூட மார்க்சிஸ்ட் ஓட்டு என்பது திமுகவுக்கு விழும். இந்த டிரான்ஸ்பரபிலிட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது நடக்கும். காங்கிரஸ் கட்சி படிப்படியாக கொஞ்சம் பலவீனம் ஆகிட்டு வருது, அதனுடைய அணுகுமுறைகள் கொஞ்சம் இதாக இருந்தாலும் கூட மானாவாரி ஓட்டு உண்டு இன்னும். அது தேசிய கட்சி, ராகுல் காந்திக்கு இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொது வரவேற்பு, இவற்றால் அதுக்கென்றும் ஒரு உண்டு, அதுவும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை தோழமை கட்சிகளினுடைய வாக்குகளும் அது டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதே டிரான்ஸ்பரபிலிட்டி ஏனைய அணிகளுக்கு இருக்குமாங்கிறது ஒரு ஒரு கேள்வி. ஸோ முதல் நம்ம திமுக, ஏன் வந்து திமுக பெருவாரியாக வெற்றி பெறும் என்று சொல்வதற்கு காரணமே இந்த பேசிக் அரித்தமேட்டிக்ஸுங்கிறது, அதுவே அவர்களை 40% கொண்டு வந்து சேர்த்து விடும். அதிகாரத்தில் இருப்பதாலும் அது சார்ந்த அனுகூலங்களாலும் இன்னும் கொஞ்சம் அது சாதக நிலையை அடையும். ஒரு சலிப்பு இருக்கிறது, ஆன்டி இன்கம்பன்ஸ் என்பார்கள், இந்த 3 ஆண்டுகால ஆட்சியில் உறுதியாக ஒரு சலிப்பு இருக்கிறது, பல குறைபாடுகள் இருக்கின்றன. அந்த குறைபாடுகளையும் கடந்து இது ஒரு ஹைலி போலரைஸ்டு எலெக்ஷன் என்கின்ற காரணத்தினால் திராவிட முன்னேற்ற கழக அணி உறுதியாக வெற்றி பெறும். ஆனால் கடுமையான போட்டி நிலவுகின்ற சில தொகுதிகளும் இருக்கின்றன. அந்த தொகுதிகளை பற்றி நீங்கள் அடுத்த கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்கின்றேன். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அணி தான் வெற்றி பெறும் என்று கணிப்பதற்கு இதுதான் முக்கியமான காரணம். ஏற்கனவே எதிரணிகள் வெற்றி பெற்ற தொகுதி, குறிப்பாக கன்னியாகுமரி தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பாஜகவுக்கு தான் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே இப்போ எப்படி காலம் நிலவரம்? அது அங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் ரெண்டும் வந்து ஒரு சமநிலை போட்டியாக இருந்திருக்கும். ஆனால் ஒரு ஒவ்வொரு இடத்திலும் இப்போ ஒரு சில தொகுதிகளை நீங்கள் இந்த கேள்வி கேட்டனால நான் சொல்கிறேன், திருநெல்வேலியை சொல்லலாம், கன்னியாகுமரியை சொல்லலாம். இப்படி சென்னையில் துல்லியமாக கணிக்க முடியாத ஒரு தொகுதி, ரெண்டு தொகுதி நம்ம சொல்லலாம். இப்போ கன்னியாகுமரியை கேட்டிங்கள்ல, இப்போ அங்கே வந்து பிஜேபி இன்னைக்கு எனக்கு அவர் நல்ல நண்பர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், நாங்கள் பொதுக்களத்தில் கடுமையாக மோதிக்கொண்டாலும் விமர்சித்தாலும் தனிப்பட்ட முறையில் ஒருவருக்கொருவர் நன்மதிப்பு உடையவர்கள். நான் இந்த முறை நான் இப்போ தான் போய் களத்தை படித்து கண்டறிந்து வந்தேன், பாஜகவிலேயே பாதி பேர் வேலை செய்யவில்லை. அது புதுடில்லியின் சமிக்ஞையா, இல்லை இங்கு இருக்கக்கூடிய மாநில தலைமையினுடைய சமிக்ஞையா, இல்லை வேறு உள்குத்து வேலைகளா, என்னவென்று தெரியவில்லை. பாஜக களமிறங்கி நின்று ஒரு முன்பெல்லாம் வேலை செய்கிற வேட்கையோடும் ஆவேசத்தோடும் வேலை செய்திருப்பார்களே ஆனால் அவர் வெற்றிக்கு அருகில் வந்திருக்க முடியும். இன்று இருக்கிற நிலையில் அது இல்லை. ஒன்று, ரெண்டு, மீனவ மக்களினுடைய வாக்குகளை பிரிக்க முடியுமா என்று ஒரு உத்தி,
அது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மீனவ வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியும் ஒரு மீனவ சமூக வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறது. ஆனால் விளவங்கோடு தொகுதியில் ஒரு 2% மட்டும்தான் மீனவ மக்கள் இருக்கக்கூடிய அந்த விளவங்கோடு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் மீனவ சமூகத்தை சார்ந்த திருமதி தாரகை கற்பட் என்கின்றவர் நிறுத்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் மீனவ மக்கள் அங்கும் இங்கும் என்று உள்ளுக்குள் ஒரு புகைந்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது காங்கிரஸ் இந்தியா கூட்டணியின் பக்கத்தில் அவர்கள் வருகிறார்கள். எனவே விஜய் வசந்த் வெற்றி பெறுவார் என்பது ஓரளவுக்கு தீர்மானமான கணிப்பு. இன்னும் ஒரு 10 நாட்கள் தான் இருக்கிறது, 10 அல்லது 15 நாட்கள். 15 நாட்களில் இந்த களநிலையை மாற்றுகின்ற அளவுக்கு அந்த கட்சி வரும் என்று நான் நினைக்கவில்லை. டெஃபினெட்லி பிஜேபி இஸ் பிகமிங் லைக் காங்கிரஸ். ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த காங்கிரஸ் பதவிக்கு வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள் பல போட்டிகள் வருகிறது அல்லவா, அந்த போட்டிகளினுடைய விளைவை பொன்னார் அனுபவிக்கிறார் என்று சொல்லலாம். பக்கத்தில் திருநெல்வேலியை நான் பார்த்துட்டு வந்தேன். திருநெல்வேலியில் காங்கிரஸ் திமுக வென்ற ஒரு தொகுதி, இப்பொழுது காங்கிரஸ் களமிறக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் வேட்பாளர் தொகுதிக்கு புதியவர், அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. தொகுதிக்கு புதியவர்களை கொண்டு வந்து நிறுத்துவது என்பது பொதுவில் ஒரு ஏற்புடைய கொள்கையாக இருக்கவே கூடாது. அந்த தொகுதியில் நீங்கள் ஒருவரை முன்னரையே அடையாளப்படுத்தி அவரை தயார்படுத்தி தேர்தலுக்கும் அவர் நிறுத்த முடியவில்லை என்றால் அப்படி நிறுத்த முடியாத கட்சி ஒரு பொறுப்பற்ற கட்சி என்றுதான் நான் சொல்வேன். ஆனால் அது ஒன்று அவருக்கு சிக்கல் இருக்கிறது, புதிதாக வந்திருக்கிறவருக்கு. கட்சி அங்கு அப்படி வீச்சோடு செயல்படவில்லை. திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு கோஷ்டி இருக்க, திரு ஆவுடையப்பன், சபாநாயகர் அப்பாவு, திமுகவையும் அங்கே களத்தில் காணலை. அப்போது டெஃபினெட்லி வந்து அரித்மேட்டிக்ஸ் ஃபுல்லாக வந்து இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இருந்தாலும் கூட ஃபீல்டெல்லாம் இந்த கட்சிகளையும் காணலை, சத்தியமாக காணலை. ஆனால் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். காரணம் அவருடைய சமூகத்தவர்கள் ஒன்று திரள்வார்கள் என்கின்ற ஒரு கணிப்பும், முக்குலத்தூர் சமூகமும் தேவர் மறவர் சமூகமும் பொதுவில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்கக்கூடிய சைவ பிள்ளைகள் சமூகம் திருநெல்வேலியில் ஜங்ஷன்லலாம் கணிசமாக இருக்கிறாங்க. அவங்க இந்த ரிசர்வேஷன் ஃபார் எக்கனாமிக், பொதுவாக அந்த சமூகத்திற்கு கொஞ்சம் பிஜேபி மேல் ஒரு ஈர்ப்பு இருக்கின்ற காரணத்தினாலும் நகருக்குள் ஓட்டெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் அவருக்காக கன்சாலிடேட் ஆகும். நிஜமாகவே உண்மையிலேயே திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் களப்பணியை சிறப்பாக செய்கிறவர். அவரளவுக்கு வேறு எந்த கேண்டிடேட்டும் ஃபீல்டு ஒர்க்கில் எவ்ரிடே பாலிட்டிக்ஸ், அன்றாடம் மக்களுக்கான ஒரு பணிகளோடு இணைந்திருப்பதெல்லாம் அவரை நீங்கள் அடிக்கவே முடியாது. அவர் மட்டும் ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக நின்றுப்பாருன்னா, ஆனால் அவருக்கும் வந்து அவரோட சமூகத்துக்குள்ளேயே பிரச்சனை இருக்குதுன்னு நான் அப்சர்வ் பண்ணிட்டு வந்ததில்லை. இப்போ ஃபார்வர்ட் பிளாக் வந்து அடிப்படையில் அவர் சமூகத்தை சார்ந்த ஒரு அமைப்பு, அவருக்கு சப்போர்ட் பண்ணலை. அதே மாதிரி ஒரு சுபாஷ், நேதாஜி சுபாஷ் படையினர் அப்படின்னுங்கிற ஒரு இது பலவேறு லோக்கல் பாலிட்டிக்ஸ் காரணங்களால் அது நடக்கலைங்கிறப்போ நல்ல வாக்கு அவர் பெறுவார். அந்த பாஜக 2வது இடம் வரக்கூடிய தொகுதிகளில் அதுவும் ஒன்றாக இருக்கக்கூடும். கன்னியாகுமரியோடு திருநெல்வேலியும் இருக்கக்கூடும். ஆனால் அவர் வெற்றி பெறுவாரா என்றால், இன்றைக்கு நாம் பெட் பண்ணுறது அவர் வெற்றி பெற முடியாது. கடைசியில் அரித்மேட்டிக்ஸில் இந்தியா வேட்பாளர் ஸ்க்ரப் த்ரூ பண்ணி வந்துடுவார். இப்படி சில தொகுதிகளில் நம்ம கடுமையான போட்டியை நம்ம உறுதியாக சொல்லலாம். இப்போ நீங்கள் சௌமியா அன்புமணி அவர்களினுடைய தருமபுரி தொகுதி எடுத்துங்களா, வந்து இப்போது இன்னொன்றையும் பார்க்கணும். பிஜேபி இது பாட்டாளி மக்கள் கட்சி உறவு இருந்தாலும் டிரான்ஸ்ஃபரபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அது வேண்டாம் இன்னொரு கேள்வியில் பேசலாம். எந்த கட்சி இன்னொரு கட்சிக்கு உறுதியாக 100% பாட்டாளி மக்கள் கட்சி அன்பர்களும் வாக்காளர்களும் பாஜகவுக்கு வாக்களிக்க போவது இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. இப்போ தருமபுரி நான் சொன்ன அதை மட்டும் சொல்கிறேன். தருமபுரி மிக கடுமையான போட்டியாக இருக்கும். திராவிட முன்னேற்றக் கழகம் பழைய வேட்பாளரையே நிறுத்தியிருக்கும் என்றால் செந்தில் அவர்களுக்கு வந்து, செந்தில் அவர்களுக்கு இருந்த தனித்துவம் என்பது அவர் ஒரு வன்னிய சமூகத்தை சார்ந்தவர் என்றாலும் கூட அவர் ஒரு அறிவுடைய மனிதர், ஒரு சமநிலை கருத்து பேணுகிறவர். மிக முக்கியமாக ரவுடியிசம் அரசியல் செய்யாதவர், கட்டப்பஞ்ச அரசியல் செய்யாதவர் என்கின்ற காரணத்தினால் அந்த தொகுதி வன்னியர் பெரும்பான்மை தொகுதி என்றாலும் கூட மிக கணிசமாக
கவுண்டர் சமூகத்தில் பல்வேறு கவுண்டர் சமூகத்தில் வேளாண்மை சா கொங்கு வேளாள கவுண்டர்கள் நாட்டு கவுண்டர்கள் இப்படி என்று வேளாண்குடி சமூகத்தில் இருக்கிறவர்கள் பிரச்சனை இல்லாத ஒரு ரவுடிசம் பாலிடிக்ஸ் பண்ண மாட்டார், கட்டப்பஞ்சு பாதாளம் பண்ண மாட்டார், கரப்ஷன் அவ்வளவு கிடையாது, எதனால் அந்த கேண்டிடேட்டை மாற்றினாங்கன்னு தெரியல. வந்து அங்கே வந்து உறுதியாக திமுக வேட்பாளர் செந்தில் நின்றிருந்தால் வென்றிருப்பார். இப்போ வந்து அந்த கன்சாலிடேஷன் வருமா? பிஎம்கே வந்து குறிப்பாக சௌமியா ஒரு பெண் ஒரு இதுக்கனால வந்து மிக கடுமையான போட்டி, 1-2% ஒருவேளை அவர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கூட அங்கே இருக்கிறது. இப்படி ஒரு சில தொகுதிகளில் கடுமையான போட்டி நிகழுமே தவிர, நீ கன்னியாகுமரியில் கேட்டு நான் தருமபுரி வர வந்துட்டேன் மன்னிக்கணும், உங்களை கேள்வி கேட்க விடாமலே நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது டிடிவி தினகரனும் நல்ல ரெண்டாவது இடத்துக்கு வருவார், சந்தேகமே இல்லாமல் ரெண்டாவது இடத்துக்கு வருவார். ஆமாம். ஆனால் எங்கேயும் இந்த அரித்மேட்டிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அரித்மேட்டிக்ஸ், தங்கத்தமிழ் செல்வனும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர். ரெண்டாவது அங்கே வந்து இந்த சோகால்டு ஹிந்து கன்சாலிடேஷன் நடக்காது, தேனியை பொறுத்த வரைக்கும் நடக்கவே நடக்காது, ஓட்டு விகிதம் அதிகரிக்கலாமே தவிர அந்த கன்சாலிடேஷன் நடக்காது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளராக தினகரன் நின்றுப்பாருன்னா அது கொஞ்சம் ஒரு சரியான டஃப் ஃபைட், வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ இருக்கிறப்போ இல்லை. ராமநாதபுரத்தில் என்ன நடக்குதுன்னா ரெண்டு கன்சாலிடேஷன் நடக்குது. ஒன்று தெர் ஈஸ் அ ஹிந்து கன்சாலிடேஷன், தெர் ஈஸ் அ முகுலத்தூர் கன்சாலிடேஷன். இந்த ரெண்டு கன்சாலிடேஷனும் ராமநாதபுரத்தில் நடக்குது. இது களத்தினுடைய ஒரு யதார்த்தம், நான் கண்டு அறிந்து வந்த ஒரு உண்மையும் கூட. முதலில் செல்கின்ற பொழுது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மிக குறைவாகத்தான் வாக்கு பெறுவார், மூன்றாவது இடத்தில் தான் வருவார் என்கின்ற ஒரு கணிப்பு இருந்தாலும் கூட அப்படி அல்ல. இப்பொழுது போட்டி என்பது நவாஸ்கனி அவர்களுக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் தான். அவர் சார்ந்த சமூகம் அவருக்கு பின்னால் நிற்கிறது. ஒரு இந்து ஓட்டுக்கள் என்கின்ற ஒரு கன்சாலிடேஷன் தொடர்ந்து இஸ்லாமிய வேட்பாளருக்கு கொடுக்கிறார்கள் என்கின்ற அந்த பிரச்சாரம், ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சாரம் கொஞ்சம் எடுபடுகின்ற போது கடுமையான போட்டி என்கின்ற அளவுக்கு அந்த களம் நகர்கிறது. எளிதான வெற்றி என்பது இந்திய கூட்டணிக்கு இருக்காது என்கின்ற ஒரு நிலையும் எழுகிறது. இழுபறியில் அந்த தொகுதியையும் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். மற்றபடி அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன் இவங்களுக்கான தொகுதிகள், இதை கடந்து நீங்கள் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் பாமகவோடு கூட்டணி இருப்பதால் கொஞ்சம் அந்த பாமக ஓட்டு என்னை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இருக்கின்ற ஓட்டு சதவீதமே குறைந்து விட்டது. கடந்த ஒவ்வொரு தேர்தலிலும் குறைந்து கொண்டே வருகிறது. சில வேட்பாளர்களுக்கு பாமக தொண்டர்கள் மக்கள் வாக்களிப்பார்கள். இப்போ விழுப்புரம் ஐயா வழக்கறிஞர் பாலு அவர்களாக இருக்கட்டும், அல்லது இப்போ அன்புமணி அவர்கள் என்றாலோ, இப்போ சௌமியா அவர்களுக்கு, இவங்களெல்லாம். ஆனால் பாமக அல்லது பாமக சார்புடைய வன்னிய மக்கள் பாஜகவுக்கு வாக்களிப்பது என்பது 20% என்பதுதான் டிரான்ஸ்பரபிலிட்டி. அதுக்கு மேலே அதிகபட்சமாக 30% டிரான்ஸ்பரபிலிட்டி போட மாட்டாங்க. இது அது உண்மையிலேயே நடக்காது. மற்றபடி நீங்கள் இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா இந்த அரித்மேட்டிக்ஸ் இருக்கு, இந்த காம்பினேஷன் இருக்கு இல்லைங்களா, காம்பினேஷனில் வந்து டிஎம்கே தான் முன்னாடி. அண்ணாமலை அவர்களுக்கு கொங்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு உருவாகி இருக்கிறது என்பதை மறக்க முடியாது இளைஞர்கள். ஆனால் நடுநிலை சமூகத்தவர்கள் அவருடைய பேச்சுக்களை அவ்வளவாக ரசிக்கவில்லை. ஒரு பொறுப்புடைய தலைவராக நாளை அதிகாரத்தில் வந்து அமர்கின்ற அளவுக்கு தன்னை அவர் ஒரு பொறுப்பான தலைவராக பேசவில்லையே என்கின்ற ஒன்று இருக்கிறது. அவர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் அவருக்கு கடுமையாக எதிர்வேலைன்னா ஒரு இப்போ அதிமுகவில் கொஞ்சம் சமரசம் ஏதாவது இதுக்கு முன்னே என்ன டீல் வருமானன்னா நமக்கு தெரியாது. ஒருவேளை கோயம்புத்தூரில் ஏடிஎம்கேக்கும் அவங்களுக்கும் ஒரு சீக்ரெட் டீல் வருதுன்னு வச்சுக்கோ, நான் இதுவரைக்கும் அப்படி வந்த மாதிரி தெரியல. காரணம் தொண்டர்கள் மனநிலையில் இவரை நாம் திமுக காட்டுகிற வேகத்தை விட அதிமுக தான் அண்ணாமலை அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற வேகம் காட்டுகிறது. இரண்டாம் இடத்திற்கு அவர் வரக்கூடும், இரண்டாம் இடத்திற்கு. ஆனால் வெற்றி பெறுகின்ற வாய்ப்பு இன்று அளவில் இல்லை. அப்படிலாம் எழுபறி கம்ஃபர்டபுளாக ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்குது. தமிழிசையெல்லாம் அவங்க போட்டியிலேயே இல்லைங்க வந்து.
நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய பாஜக ஆதரவுன்னு ஒன்று இருக்குது, வட இந்தியர்கள், ஏனைய சில மாநிலத்தவர்கள், இங்கே இருக்கக்கூடிய உயர் ஜாதியினர் பாஜக சார்பு ஓட்டு என்று நகர்ப்புறங்களில் எல்லா தொகுதிகளிலுமே கொஞ்சம் வலுவாக இருக்கும். இங்கே ஏன்னா சென்னைக்குள்ளே வந்து வேற்று மாநிலத்தவர்கள் அதிகமாக வந்து விட்டார்கள். தொடர்ந்து வந்த மாநில அரசுகளும் சரி கட்சிகளும் சரி, இந்த வெளிமாநிலத்திலிருந்து வருகின்றவர்களை எப்படி ஒரு அரசியல் கட்டுக்குள் வைத்திருப்பது? குறைந்தபட்சம் இங்கே 20 ஆண்டுகளாவது இருந்தால்தான் உங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்க முடியும், இல்லைனா நீங்கள் வாக்காளர் அட்டைக்குள்ளே வர முடியாது. மாநில அரசியலை நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுவோங்கிற அப்ரோச்செல்லாம் எடுக்கலை. தமிழ் நிலம் சார்ந்த அரசியலை இங்கே இந்த அதில் வந்து திராவிட கட்சிகள் தோற்றே போய்விட்டன. இப்போ ஒரு இப்போ தென் சென்னை தொகுதியில் மட்டும் 1.5 லட்சம் வட மாநிலத்தவர்கள் இருக்கிறார். அது ஃபுல்லாக டோட்டலாக 1.5 லட்சமும் ஆப்போசிட் பிஜேபிக்கு தான் பெரும்பாலும் வரும். சில நேரம் கொஞ்சம் ஏடிஎம் கைக்குள்ளன்னு வச்சுக்கலாம். ஸோ சென்னைக்குள்ளே அந்த ஒரு சிக்கல் ஒன்று இருக்கும். எங்களால் உண்மையிலேயே மிக துல்லியமாக கணிக்க முடியாத ஒரு நிலப்பரப்பாக சென்னை இருக்கிறது. ஆனாலும் அரித்மேட்டிக்ஸில் திமுக கூட்டணி வந்துவிடும் என்பது என்னுடைய கணிப்பு. கடந்த முறை பாராளுமன்ற தேர்தல் சிதம்பரம் தொகுதி திருமாவளம் மக்கள் கடைசி கட்டத்தில் ஒரு ரொம்ப இழுபறிக்கப்பட 3000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. விழுப்புரத்தில் சூரியன் சின்னத்தில் நின்று ரவிக்குமார் ஜெயிச்சாங்க. இப்போ ரெண்டுத்துலேயுமே பானை, அங்கே எப்படி கடந்த முறை மாதிரி இழுபறி இருக்க வாய்ப்பு இருக்கு? அது பானை சின்னத்தை இப்போ வன்னியரசு சட்டப்பேரவையில் இருந்திருக்க வேண்டும். அவர் உதயசூரியன் நின்றுப்பார்னா இன்றைக்கி சட்டப்பேரவையில் தான் அவர் இருந்திருப்பார். ஸோ பானை சின்னத்தை கொண்டு சேர்த்து எல்லோரையும் வாக்களிக்க வைப்பது என்பது ஒரு சவால் தான், அவர் சந்திக்கிற ஒரு சவால்களில் ஒன்றாக இருக்கும். அதனாலேயே உங்களுக்கு ஒரு 50,000 ஓட்டுகள் வரை குறையும். ஆனால் அதையும் கடந்து 2 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவார்கள் கூட்டணி பலத்தால் என்பது என்னுடைய நம்பிக்கை. இப்போ பாஜக எதிர்ப்பு வாக்குகள் ஏறக்குறைய திமுகவுக்கு தான் போக வாய்ப்பு இருக்கு. பாஜக எதிர்ப்பு பிளஸ் திமுக மேலேயும் அதிருப்தி, இது யாருக்கு? திமுக அதிருப்தினால கடந்த தேர்தலில் அவர்கள் பெற்றுக்கொண்டதை விட அந்த அதிருப்தி காரணம் 5% குறையும். இல்லை, மாற்று கருத்துக்கே இடமில்லை. அந்த வாக்குகள் என்பது பெரும்பாலும் ஈக்குவலாக ஷேர் ஆகுங்க, பிஜேபிக்கும் ஷேர் ஆகும், நாம் தமிழர் கட்சிக்கும் ஷேர் ஆகும். இந்த 2 அணிகளுக்கும் தான் திமுக மேல் உள்ள அதிருப்தியான வாக்குகள் பகிர்ந்தளிக்கப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ மேற்கு மண்டலத்தை ஒரு பொதுவாக நான் பார்த்தோன்னா ஒட்டுமொத்தமாக 2வது இடத்தில் சில தொகுதிகளில் பாஜக 2வது இடத்தில் வரப்போது உண்மை. சில தொகுதி நான் சொன்ன மாதிரி கன்னியாகுமரி, இது திருநெல்வேலி, அப்புறம் தருமபுரி வெற்றி பெறக்கூடும் அல்லது 2வது இடத்தில் வரும்னு ஒரு சில தொகுதிகளில் பிஜேபி கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதை விட்டு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தமிழகம் முழுவதுமாக வாக்கு சதவீதத்திலும் ஒட்டுமொத்தமாக பெரும்பான்மை தொகுதிகளிலும் 2வது இடத்திற்கு வரப்போவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். நான் அடிக்கடி சொல்வதைப் போல அந்த கட்சியை நீங்கள் தயவு செய்து குறைத்து மதிப்பிடாதீர்கள். அது மிகப்பெரிய கட்சி, அது வேரோடி ரவுடிகளையும் சமூகத்திற்கே எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களையும் சேர்த்து கொண்டு பொறுப்பாளர்கள் என்று இன்றைக்கு பிஜேபி செய்கிற மாதிரி அப்படிப்பட்ட கட்சி அல்ல. அது மக்களோடு மக்களாக இணைந்து அரசியல் நடத்தி வெற்றி பெற்று மக்களுடைய அன்றாட வாழ்விலும் பல வெல்ஃபேர் நலவாழ்வு திட்டங்களிலும் தன்னை ஆழ ஆழ வேரோடி வளர்த்து கொண்ட ஒரு கட்சி. அதை நீங்கள் ரைட் ஆஃப் பண்ணாதீங்க, பண்ணவே முடியாது. அது ஒரு மிகப்பெரிய கட்சி. அந்த கட்சியை வந்து 3வது இடம் அப்படி இப்படின்லாம் சொல்கிறது வந்து அது வந்து மரியாதை குறைவான ஒரு சொல்லாடல். அதனால் அப்படி சொல்லக்கூடாது. ஸோ 2வது இடம் என்பது வாக்கு சதவீத அளவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அடுத்த சட்டப்பேரவைத் தேர்தலில் இன்று இருக்கக்கூடிய போக்கு தான் தொடருமையானால் வெற்றிக்கு மிக அருகில் வரக்கூடிய கட்சியாகவும் அணியாகவும் அந்த அணி இருக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இதில் மாற்று கருத்துக்கே இடமில்லை. அடுத்த இடம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, 3வது இடம். இந்த 3வது இடத்தில் நீங்கள் 40 எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பிஜேபியும் நாம் தமிழரும் ஈக்குவலாக தான் இருக்குங்க. ஒரு தொகுப்பு தொகுதிகளில் பிஜேபி அதிகமாக நிற்கும், பல தொகுதி சில ஐ மீன் ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளில் தாண்டும். குறிப்பிட்ட தொகுதி சராசரி 8-11 வரைக்கும் அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சில தொகுதிகளில் 20-22 ஓரிரு தொகுதிகளில் 30 வரைக்கும் அவங்க தொடக்கூடிய வாய்ப்பு
இருக்கிறது. இப்போ நாம் தமிழரை கொள்கை ரீதியாக வளர்த்து விட்டது, உருவாக்கியது கருவி. நான் சொன்னேன் கருவிலேயே பிழையாக பிறந்த கட்சி அப்படின்னு நான் சொல்வேன். நான் இருந்தவன், தொடக்கத்திற்கான முதல் கோலத்து புள்ளியை எடுத்து வச்சுவேன். எப்படி அது வந்து ஐபி இந்தியாவின் உளவு அமைப்புகளும் ஆர்எஸ் இதெல்லாம் உள்ள புகுந்து எப்படி அதை ஃபார்ம் பண்ணாங்க, எப்படி அந்த கோர் அடிப்படையை கட்டமைச்சாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் பொது விவாதத்துக்கு கூப்பிடுறது. அவங்க தலைமையே வந்து என்னோட வாங்க பொது விவாதத்துக்கு வாங்க, ஈழத்துக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு, தமிழ் தேசியம் உங்கள் தமிழ் தேசியம்ன்னா நீங்கள் பொது காரணமே. ஆனால் தமிழை நேசிக்கிற, தமிழ் நிலத்தை நேசிக்கிற, தமிழ் கோட்பாடுகளை விரும்பக்கூடிய ஒரு தமிழ் சமூக தொகுப்பு என்பது அக்காலத்திலிருந்து இருந்திருக்கிறது. அவர்கள் அந்த களத்தில் இன்று போய் நிற்கிறார்கள். எனவே அவர்களுக்கு வந்து ஒரு அந்த கட்சிக்கு வரக்கூடிய வாக்கு என்பது கட்டுக்கோப்பான தொண்டர்களால் வருவதல்ல. இப்போ திமுக அதிமுகவுக்கு வந்து கட்டுக்கோப்பான கட்சி தொண்டர்களால் வருவது 15% இருக்கிறது அல்லவா. அப்படி கட்டுக்கோப்பான கட்சி உறுப்பினர் தொண்டர்களால் வருவது பிஜேபிக்கு 4% தான் இருக்கும். நாம் தமிழர்களுக்கு 2% தமிழகத்தினுடைய வாக்கு தான். ஆனால் தமிழ் தேசியம் என்பதை விரும்பக்கூடிய ஒரு மக்கள் திரள் இருக்கிறார்கள், ஒரு மாற்று வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இருக்கிறார்கள். இவையெல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு தொகுதியிலும் 7-8 சில இடங்களில் 10% வரை நாம் தமிழர் கட்சி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக இது வந்து மீண்டும் சொல்கிறேன், கட்சி தொண்டர்களால் வரக்கூடிய தொகுப்பு அல்ல. அதனால் வந்து 3வது இடம் என்பது பாஜகவுக்கும் நாம் தமிழருக்குமான போட்டி தான் ஓரளவுக்கு சம அளவில் இருக்கும் என்பதும் என்னுடைய அவதானத்தினுடைய பதிவுகளினுடைய அடிப்படையில் நான் சொல்வது. நீ பாக்கிறது கேக்கிறது நினைக்கிறது எல்லாமே கனவுதாண்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.